ஸ்டோரி ஃபார் லைஃபோட முதல் வீடியோ. இந்த சேனல் எதுக்கு வந்து கேட்குறீங்க? அதாவது எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு கதைகளை கடந்து வந்துருக்கோம். சில கதைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒன்று இருக்கும், சில கதைகள் நம்ம வாழ்க்கையை மாற்றின கதையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கதைகள், ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் நான் கேட்டுக்கிறேன், நான் கடந்துருந்த கதைகளை உங்களுக்கு வந்து எல்லாத்தையாக விளக்க சொல்கிறேன். ஸோ அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ஃபர்ட் ஜோன். அதான கம்ஃபர்ட் ஜோன், அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம தான் உலகம் நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். அந்த கம்ஃபர்ட் ஜோன் எப்போ நம்ம விட்டு வெளியில் வரணுமோ அப்போ தான் நிஜமான வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது யாருமே நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வந்துட்டோம்னா அந்த கம்ஃபர்ட் போயிடணும்ட்டு அந்த ஒரு பயத்தினாலே நம்ம வரமாட்டேங்குது. இது ஒரு கதை சொல்கிறோம். ஒரு நாள் வந்து கிணத்துல ஒரு தவளை இருக்குது, கடலில் ஒரு தவளை இருக்குது. அந்த கடற்கரை வந்து கிணத்துல ஒரு சொல்லுது, நீ வந்து என்னோடய கடலுக்கு வந்து பாரு, என் உலகத்தை வந்து பாரு, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கடற்கரை சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் அந்த கிணத்துல சொல்லுது, இந்த கிணத்துல நம்ம உலகம் இவ்வளோ பெரிய உலகத்தை விட்டு நான் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த கடற்கரை சொல்லுது, நீ இப்படி இருந்தீங்கன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு தடவை வந்து பாரு அப்படின்னு சொல்லணும். இந்த கிணத்துல சம்மதிச்சு கடலை வந்து பார்க்குது. அப்போ தான் அது புரியுது, அதோட ஒரு பெரிய உலகம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன அது கிணத்துக்குள்ள அதுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருக்கும். கடலை கொஞ்சம் சர்வே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய அகண்ட பிரம்மாண்டமான கடல் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வருவோமோ அப்போவே நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமான எல்லாமே கிடைக்கும். ஆனால் அது கஷ்டப்பட்டு அடையிறமா இருக்கும். அடைங்க பரவாயில்ல, நம்ம கஷ்டப்படாமல் பரவாயில்ல, நமக்கு பெரிய விஷயம் ஒன்று காத்துட்ருக்குன்னு நம்ம மனசை ஆறுதல் படுத்திட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு உலகத்தில் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.